ஹாய் ஜான்சி, எப்படி ஓடிஜி ஓவன் இல்லாதவர்கள் குறைவான செலவில் ஓடிஜி சமையலை செய்வது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓடிஜி ஓவன் இருந்ததுன்னா அதுல சில சமையல்லாம் செய்யலாம். நம்ம கிரில்லிங் செய்யலாம், அதே போல பார்பெக்யூ இதெல்லாமே செய்யலாம். பட் எல்லார்கிட்டயும் ஓவன் இருக்காது, அதே போல எல்லாராலையும் ஓவன் வாங்கிட முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா சமையல் அறையிலயும் ஓவன் வைக்கிறதுக்கு இடமும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓடிஜி வாங்காமலே ஓடிஜில செய்யற எல்லா சமையலும் செய்ய முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. ஆஸ்க் ஜான்சி, குயின் ஜான்சி, ஜான்சி குட்டீஸ், சாணக்கியன், இது நாலு தவிர வேற எந்த சேனலும் நம்ம கிட்ட இல்ல. மத்த போலி சேனலை பார்த்து யாரும் ஏமாற வேணாம்னு கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேஸ் அடுப்ப ஓடிஜியா மாத்த போறோம். எப்படி மாத்துறது அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு அதுக்கு தேவை வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட். இதுக்கு பார்பெக்யூ ஷீட் சொல்லுவாங்க, கிரில் ஷீட் சொல்லுவாங்க. அப்படியே பிளெக்சிபிளா மடங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு ஷீட் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஓடிஜி ஓவனே தேவையில்லை, நீங்க ஓடிஜில செய்யற எல்லாத்தையும் இதுல செஞ்சுக்க முடியும். பாருங்க, ஆச்சரியமா இருக்கா? ஒரு சின்ன ஷீட் தான். இதை நம்ம கட் பண்ணி வேணுங்கிற சைஸ்ல கூட வச்சுக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து வேஸ்ட் ஆகாது. இப்ப இதுல நான் சமையல் செய்து காட்டுறேன். ஓடிஜில செய்யற சமையல் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ நீங்க கேஸ் அடுப்ப பத்த வச்சுக்கணும். கேஸ் அடுப்புக்கு மேல ஏதாவது ஒரு ஓட்ட மூடிய வச்சுக்குங்க. இந்த மாதிரி குக்கர் பாத்திரத்துல இருக்கிற ஓட்ட மூடியா இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது கம்பி மாதிரி, கிரில் கம்பி மாதிரி உங்ககிட்ட இருந்தாலும் சரி, நீங்க வந்து அதை அடுப்பு மேல எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிரில் கம்பிய நான் வைக்கிறேன். இப்ப அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அடுப்ப நான் மீடியம் பிளேம் அல்லது லோ பிளேம்ல வைக்கிறேன். நீங்க வாட்ச் பண்ணுங்க நான் என்ன பண்றேன்னு. இப்போ இந்த ஷீட் எடுத்து நான் இது மேல வைக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த ஷீட்டுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு ஷீட் வாங்கி ரெண்டா கட் பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம், அல்லது ரெண்டு பேர் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளவு பெருசா இருக்கும். ஏன்னா பாதி அளவுக்கு இருந்தா கூட நமக்கு போதும், நிறைய சமையல் செய்திட முடியும். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வலிஞ்சிருக்கு, இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா வலிஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் அடுப்பு மேலே வச்சிருக்கேன். எவ்வளவுதான் அடுப்பை எரிச்சாலும் இந்த ஷீட் வந்து ஒண்ணுமே ஆகாது. இது வந்து ஃபுட் கிரேடு, இது பிளாஸ்டிக் கிடையாது, ஃபுட் கிரேடு, ஒண்ணுமே ஆகாது. இந்த மாதிரி பார்பெக்யூ சமையலுக்குனே இருக்கு. இப்ப பாருங்க, நான் வந்து பிளேம வந்து அதிகமா வைக்கிறேன். இப்ப பிளேம் அதிகமா வச்சிட்டேன், புகை மட்டும்தான் போகுது. ஆனா வந்து அந்த ஷீட் வந்து கருகவோ உருகவோ எதுவுமே செய்யல, அப்படியேதான் இருக்கு. இப்போ நம்ம அடுப்ப கம்மியில வச்சுட்டு இதுல எப்படி நம்ம பார்பெக்யூ ஐட்டம் எல்லாம் சமைக்கிறது, ஓடிஜில செய்யற எல்லாமே செய்யறது அப்படின்னு பாக்கலாம். ஆக்சுவலா சமைச்சு காட்டிட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆகும். ஆல்ரெடி குக் பண்ணி வச்சத நான் ரீஹீட் பண்ணி காட்டுறேன். சமையலும் இதே மெத்தட்ல தான் நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சிக்கனை ரீஹீட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி நம்ம சிக்கன் கபாப் எல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி இது மேல தூக்கி நம்ம வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு கிறிஸ்பியா ஆகணும்னா இப்படி ஓபன்ல வச்சு செய்யணும். இதுவே வேகணும் அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு செய்யணும். அதுக்கு வந்து நீங்க எது வேணாலும் லிட் போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிட், கண்ணாடி லிட் தான் போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்க பெரிய பாத்திரத்தை கூட கமிழ்த்து வச்சு நீங்க வந்து மூடி வைக்கலாம். ஏன்னா இது வந்து குண்டா இருக்கு, குண்டா இருக்கும் போது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கு. கபாப் மாதிரி தட்டையான ஐட்டம்லாம் வைக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிட் வந்து கரெக்டா இருக்கும். அல்லது வந்து நீங்க வந்து குண்டா மாதிரி இருந்ததுன்னா அப்படியே கவிழ்த்து வச்சு மூடி வைக்கலாம். நீங்க வந்து அந்த வடச்சட்டிலாம் மூடி வைக்கிறீங்க பாருங்க, அதையும் வச்சு மூடி வைக்கலாம். இப்ப வந்து இது ஹீட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து பிளேம் அதிகமா வச்சுக்கலாம். நான் பிளேம் வந்து ஹை பிளேம் வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா புக புகையா வருது, வெந்துட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு ஓடிஜியே இல்லாம ஓடிஜி எஃபெக்ட் கிடைக்கும். எண்ணெய் இல்லாமையும் நீங்க சமைச்சுக்கலாம், எண்ணெய் ஊத்தி லைட்டா சமைச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. நல்ல புகை வந்துட்டு இருக்கு, சுடுது, கையில வந்து தொட முடியல. அப்படியே நான் டேர்ன் பண்ணி போடுறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ செவந்தது, இது ஆல்ரெடி வந்து செவந்திருந்தது, லைட்டா தான் செவந்திருந்தது. ஏன்னா நான் வந்து ஹாஃப் பாயில் பண்ணி வச்சிருந்தேன், வேணுங்கிறப்ப நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறக்காக. சோ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வச்சு பண்ணுங்க. இது வந்து கட் பண்ணா இந்த ஷீட் வந்து கட் ஆயிரும், அதனால கத்தி மாதிரி ஷார்ப்பான ஐட்டம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கட் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். இப்ப நான் வந்து இந்த சிக்கனை வந்து குக் பண்றேன். சிக்கனை குக் பண்ணிட்டு அடுத்தது வந்து ரொட்டி, நான் இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு அதையும் நான் டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம சிக்கன் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர்ல இருந்தது இப்ப நல்லா சுட்ட மாதிரி ஆயிடுச்சு, பார்பெக்யூ பண்ண மாதிரி ஆயிடுச்சு.
நம்ம சிக்கனை வந்து எடுத்துக்கலாம். இதே மெத்தட்ல நம்ம சிக்கன் மட்டும் இல்ல, மட்டன் கபாபோ அல்லது ஃபிஷ்ஷோ எது வேணா பண்ணலாம். ரீஹீட்டிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் இல்லாம. இப்ப பாருங்க, நான் ஃபிஷ் வைக்கிறேன். இப்ப ஃபிஷ் வந்து இது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் நானு. இத வந்து நான் ரீஹீட் பண்றேன். ஆயில் இல்லாம ரீஹீட் ஈஸியா பண்ணிக்கலாம். ஓடிஜி ஓவன் இல்லையே, அது வாங்க முடியலையே, செலவாகுமே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ரெண்டு டைம் திருப்பி திருப்பி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆயிரும். இந்த ஷீட்டுக்கு வந்து ஒண்ணுமே ஆகாது. நம்ம எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிச்ச பின்னால இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ணும் போது கம்பினார்லாம் போட்டு கழுவ கூடாது, ஓட்டை ஆகாம பாத்துக்கணும். நம்ம சும்மா ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டா சோப் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டா எப்ப வேணுமோ அப்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது மூடி வச்சு செய்யினா நம்ம மூடி வச்சு செஞ்சுக்கலாம். கபாப் ஐட்டம்லாம் ஓப்பன்ல வச்சு செஞ்சாலும் ஓப்பன்ல வச்சு செஞ்சுக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா வேகும் போது நம்ம ஓப்பன்ல வச்சு செய்யக்கூடாது, மூடி வச்சாதான் சீக்கிரமா வேகும். ஆனா அந்த கிறிஸ்பினஸ் வரும்போது நம்ம வந்து ஓப்பன்ல வச்சுக்கணும். ஆனா வந்து ஓடிஜி ஓவனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓப்பன்ல வைக்க முடியாது. ஆனா பார்பெக்யூ கிரில்ல ஓப்பன்ல வைக்கலாம். சோ ஓப்பன்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு பார்பெக்யூ ஸ்டைல்ல வரும். இதே மூடி வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஓடிஜி ஓவன் ஸ்டைல்ல வரும். இப்ப இதுவும் ஹீட் ஆயிருச்சு, நல்லா சூடேறிடுச்சு. சோ நான் இதையும் எடுக்கிறேன் பாருங்க. நல்லா அந்த பலவளன் அந்த எண்ணெய் எல்லாம் பாருங்க, பளபளப்பா இருக்கு. சோ நான் இதை எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது நான் மட்டன் கபாப் செஞ்சு காமிக்கிறேன். அதுவுமே பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்தது தான். இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் ஹீட் மட்டும் பண்றேன். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம ஹீட்ட கம்மியில வச்சு மூடி எடுத்து மூடி வைக்கிறனா இப்படி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நான்வெஜ் மட்டும்தான் இல்ல, வெஜ்ஜும் செஞ்சுக்கலாம். பனீர்லாம் இருக்கு பாருங்க, பனீர் ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் என்னெல்லாம் நம்ம ஓடிஜில செய்வோமோ அதெல்லாமே செஞ்சுக்கலாம். ஈவன் கிரில் எக் கூட செஞ்சுக்கலாம், ஆம்லெட் போட்டுக்கலாம், கிரில் எக் செஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து இப்ப அடுத்தது வந்து ஒரு பொரோட்டா ஒண்ணு இப்ப உருட்டி வச்சிருக்கேன். சோ நான் அதை வந்து இதுல வந்து செஞ்சு காமிக்கிறேன். இதுலதான் செய்யணும் அப்படின்னு இல்ல, ஜஸ்ட் நீங்க நான் வெரைட்டிலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கறக்கு ஒரு எக்ஸாம்பிள். சுடுது நல்ல இதாயிருச்சு. இந்த லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழ அந்த இது வச்சிருக்கேன் பாருங்க கிரிட், அதனால அழகா அந்த லைன்ஸ் பர்ஃபெக்டா வரும். இந்த கிரில்ட் ஐட்டம்ல எல்லாத்துலயுமே லைன்ஸ் நீங்க பாப்பீங்க சாண்ட்விச்ல எல்லாம், அதே மாதிரி லைன்ஸ் வந்து இதுலயும் கிடைக்கும். ஏன்னா கீழ வந்து நம்ம அந்த இது வச்சிருக்கிறதுனால. பட் இந்த ஷீட் வந்து அப்படியேதான் இருக்கு, ஒண்ணுமே ஆகல. இப்ப பாருங்க, அடுத்தது நான் வந்து இதுல வந்து ஒரு பரோட்டா சுடுறேன். ஆக்சுவலா வந்து நான் சுட்டா நல்லா இருக்கும், பட் இப்ப நான் பரோட்டா தான் உருட்டி வச்சிருக்கேன். சோ பரோட்டா சுடுறேன். அதுக்கு முன்னால வந்து நம்ம இந்த கிரில் ஷீட்டை லைட்டா ரப் பண்ணிக்கலாம். நல்ல கிளாத் வச்சு இதை ரப் பண்ணிட்டு செஞ்சிடலாம். இதுல வந்து பிளாக்கா இருக்கு, சோ பிளாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பரவாயில்ல, டெமோ தானே, சோ நம்ம ரொம்ப வந்து ரப் பண்ணிட்டு இருக்க முடியாது ஹீட்டா இருக்கும் போது. இப்ப வந்து நான் பரோட்டாவை இதுல போடுறேன். இப்ப ஃபிளேம் நான் அதிகமா வைக்கிறேன். இப்ப நம்ம மூடி வைக்கிறதுனால மூடி வைக்கலாம், ஓப்பன்ல வைக்கிறதுனால ஓப்பன்ல வைக்கலாம். பட் யூஸ்வலாவே நம்ம பரோட்டாலாம் ஓப்பன்ல தானே வச்சு வேக வைப்போம், சோ நம்ம மூடி தேவையில்லை. ஒரு நிமிஷத்துல வந்து பரோட்டா ரெடி ஆயிரும். கிட்டத்தட்ட தோசைக்கல் மாதிரின்னு வச்சுக்கலாம் நம்ம, அதாவது ஒரு போர்ட்டபிள் தோசைக்கல் மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நீங்க எங்கேயாவது வெளியே போற மாதிரி இருந்ததுனா தோசைக்கல்லுக்கு பதில் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இப்ப நான் திருப்பி போடுறேன் பாருங்க, அது வந்து இதாயிருச்சு, வெந்துருச்சு. நீங்க ஆயில் ஊத்தியும் சுடலாம், ஆயில் ஊத்தாமலும் சுடலாம், நம்ம இஷ்டம் தான். இப்ப ரெண்டு சைடும் நம்ம நல்லா வாட்டி எடுத்த பின்னால நம்ம வந்து இதுல ஆயில் ஊத்தி வேணா கிறிஸ்பியா பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா செவந்து வருது, அவ்வளவுதான், பரோட்டா ரெடி ஆயிருச்சு. இப்ப நான் எண்ணெய் ஊத்தி சுட்டுட்டு இருந்தா லேட் ஆகும். சோ நான் இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது நான் இதுல ஒரு எக்க வந்து பொரிச்சு காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டிக் ஷீட் தான், அதனால வந்து போய் ஒட்டலாம் செய்யாது நமக்கு. கிட்டத்தட்ட நான் ஸ்டிக்னா அந்த நான் ஸ்டிக் மெட்டீரியலும் கிடையாது. இது வந்து பிளாஸ்டிக், பேட் ஃபார் ஹெல்த் அப்படிலாம் வந்து கமெண்ட்ல சொல்லாதீங்க. இதுக்குன்னே தயாரிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் இது. இப்ப நான் ஆம்லெட் போட்டிருக்கேன். ஆக்சுவலா இது இதுல நம்ம கிரில் எக் தான் போடணும். கிரில் எக்னா அப்படியே கொஞ்சம் நல்லா ஸ்கிராம்பிள் எக் டைப்ல. இப்ப பாருங்க அந்த ஹீட்டுக்கு வந்து அது வெந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் உங்ககிட்ட போட்டு காமிச்சிட்டு நான் வந்து எடுத்துட்டு இதை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் திரும்பவும். முடிஞ்ச வரைக்கும் மெட்டல் ஸ்பூன் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது, ஏன்னா வந்து ஹோல்ஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எக் வந்து நல்லாவே போட்டாச்சு. இப்ப நம்ம இதை வாஷ் பண்ணும்போது சும்மா வந்து நார்மலான ஸ்க்ரப்பர் போட்டுதான் வாஷ் பண்ணணும். சும்மா இப்ப தேய்ச்சி தண்ணியில அலசி எடுத்து வச்சா போதும். நம்ம சாதாரண டிஷ் வாஷ் சோப் அல்லது லிக்விட் போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்சிமம் ஒட்டாது, ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது கொஞ்சமா ஒட்டி இருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி அதிகமாலாம் ஒட்டாது. நம்ம போடுற என்ன போடுறோம் அப்படிங்கறத பொறுத்துதான். பொதுவா பார்பெக்யூ ஓடிஜில செய்யற எல்லா ஐட்டமும் இதுல செஞ்சுக்க முடியும்.
ஃபர்ஸ்ட் நான் வாங்கினத பார்த்துட்டு எங்க அம்மா வாங்கி யூஸ் பண்ணாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் எதுக்கு வாங்கினேன்னா ஓவனுக்குள்ள விரிக்கிறதுக்காக தான் வாங்கினேன். அதாவது என்கிட்ட வந்து ஓடிஜி ஓவன் குள்ளரை வந்து இதை விரிச்சு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து நல்லா வந்து இதா இருக்கும், அதுக்காக வாங்கினேன். ஓவன் குள்ளரை விரிச்சு நம்ம வந்து யூஸ்வலா வந்து இது வந்து ஓவன்ல ஹோல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஹோல்ஸ் வழியா கீழே விழுந்துடக்கூடாது, அதுக்காக வேண்டி வாங்கினேன். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப லாங் டைம் நீங்க ஹீட்ல வந்து எக்ஸ்போஷர் கொடுக்க கூடாது. நீங்க ஒரு குக் பண்றீங்க அப்படின்னா ஒரு 15-20 minutes குக்கிங் பண்ணி முடிச்சிடணும், அதுதான் வந்து இதுல முக்கியம். ரொம்ப லாங் எக்ஸ்போஷர் கொடுத்தீங்கன்னா ஹோல்ஸ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ணாலும் ஹோல்ஸ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்படி ரோல் பண்ணி எடுத்து எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கலாம். ஹேண்ட்லிங் மட்டும் கரெக்டா பண்ணனும், இல்லனா இது டேமேஜ் ஆயிடும். ஒரு ஷீட் வந்து என்ன விலை எங்க விக்குது அப்படினு கேப்பீங்க. எனக்கு வந்து எங்க விக்குதுன்னு சொல்ல தெரியல, நான் வந்து ஆன்லைன்ல தான் வாங்குனேன். பிபிக்யூ ஷீட் அப்படினு சொல்லி ஆன்லைன்ல அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கிரில்லிங் ஷீட் அப்படினு அடிச்சு பார்த்தாலும் கிடைக்கும். ஒரு ஷீட் வாங்கி ரெண்டு பேர் கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த ஹாஃப் சைஸ் இருந்தா போதும். பிபிக்யூக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, மீடியம் ஃபிளேம் ஆர் லோ ஃபிளேம்ல வச்சு யூஸ் பண்ணுங்க, அப்பதான் லாங் லைஃப் வரும். லோ ஃபிளேம் வந்து பட் இன்னும் பெட்டர்னு சொல்லலாம். ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா ஹோல்ஸ் விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க இந்த மாதிரி நீங்க ஓவன் இல்லாதவங்க இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து எனக்கு சரியா தெரியல, நான் வாங்கி ஒரு 1.5-2 years இருக்கும், மேபி ஒரு 500 or 600 குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கீழே லிங்க் கொடுக்கற, ரேட் பாக்குறவங்க அதுல போய் பாத்துக்கோங்க, அவ்வளவுதாங்க. ஓவன் இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.